குஜராத் மாநிலம் மோர்பி நகரில் தொங்கு பாலம் அறுந்து விழுந்த விபத்தில் நொடிக்கு நொடி பலி எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இந்தியாவின் குடியரசுத் தலைவர் தொடங்கி அரசியல் தலைவர்களும் பிரமுகர்களும் இரங்கல் செய்திகளை அடுத்தடுத்து வெளியிட்டு வருகின்றனர். குஜராத்தில் இன்னும் ஒரு சில மாதங்களில் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் நடந்துள்ள இந்த விபத்தால் ஒரே இரவில் மோடியின் குஜராத் மாடல் நாடு முழுவதும் விமர்சனத்துக்குள்ளாகியுள்ளது. இதுவரை 140 பேருக்கும் மேல் பலியானதாக மீட்பு களத்தில் இருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கும் நிலையில் 5 பேர் கொண்ட உயர்மட்ட விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளதாக குஜராத் உள்துறை அமைச்சர் ஹர்ஷ் சங்கவி தெரிவித்துள்ளார். இந்நிலையில் பாலம் இடிந்து விழுந்ததற்கான காரணங்களும் மெல்ல மெல்ல வெளிவர தொடங்கியுள்ளன. மோர்பி நகர் குஜராத் தலைநகர் காந்தி நகரில் இருந்து 240 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. 19 நூற்றாண்டில் இந்தியாவில் பிரிட்டிஷார் ஆட்சி செய்து கொண்டிருந்த போது இங்குள்ள மச்சி நதியின் குறுக்கே 230 மீட்டர் நீளம் கொண்ட இந்த பாலம் கட்டப்பட்டது. மோர்பி முனிசிபாலிட்டியின் கட்டுப்பாட்டில் இருந்த இந்த பாலம் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் பராமரிப்பு பணிகளுக்காக தனியார் நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. இதற்காக ஒரிவா எனும் நிறுவனத்துடன் மோர்பி முனிசிபாலிட்டி நிர்வாகம் 15 ஆண்டுகளுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேற்கொண்டுள்ளது. இந்த நிலையில்தான் புனரமைப்பு பணிகளுக்காக கடந்த மார்ச் மாதம் பாலம் மூடப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 7 மாதங்களாக பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் குஜராத் புத்தாண்டை ஒட்டி கடந்த 26 தேதி பாலம் திறக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை அன்று ஏராளமான மக்கள் கூட்டம் திரண்டதால் பாலம் எடை தாங்காமல் அறுந்து விழுந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் இதில் சில முறைகேடுகள் நடந்திருப்பதும் வெளிச்சத்துக்கு வர தொடங்கியுள்ளது. பாலத்தை மீண்டும் மக்கள் பயன்பாட்டுக்கு திறப்பதற்கு முன்பு ஒரிவா நிறுவனம் முனிசிபாலிட்டியிடம் இருந்து சேஃப்டி சான்றிதழ் பெறவில்லை என்பது தெரிய வந்துள்ளது. ஒரிவா நிறுவனம் பொறியியல் நிறுவனங்களிடம் இருந்து தகுதி சான்றிதழை பெற்றிருக்கலாம் என்றும், ஆனால் அந்த சான்றிதழ் இன்று வரை முனிசிபாலிட்டியில் சமர்ப்பிக்கப்படவில்லை என்றும் தெரிய வந்துள்ளது. ஒரிவா நிறுவனம் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புக்கு தெரிவிக்காமல் தன்னிச்சையாக பாலத்தை திறந்துள்ளதாக மோர்பி உள்ளாட்சி அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. பாலங்களை மக்கள் பயன்பாட்டுக்கு திறப்பதற்கு முன்பு தொழில்நுட்ப ரீதியிலான சில சோதனைகள் அவசியமாகின்றன. முக்கியமாக பாலத்தின் எடைத்தாங்கும் திறன் சோதிக்கப்பட்ட பிறகே அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கான சான்றிதழை நகர்ப்புற உள்ளாட்சி அளிக்க முடியும் என முன்னாள் துணை முதலமைச்சர் நிதின் பட்டேல் கூறியுள்ளார். ஒரிவா நிறுவனம் எலக்ட்ரானிக் பொருட்களை தயாரிப்பதில் பெயர் வாங்கிய நிறுவனம் என்பதால் அந்த நிறுவனத்திடம் உள்கட்டமைப்பு பணிகளை நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு ஒப்படைத்தது ஏன் என்கிற கேள்வியும் எழுந்துள்ளது. மின்னம்பலம் .com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.